வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவெண்மை நல்லூர் அருகே சட்ட உதவி மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நீலாம்பாள் வரவேற்றார். விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் அருண்குமார், உளுந்தூர்பேட்டை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் சண்முகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு முதன்மை மாவட்ட நீதிபதி செல்வி பூர்ணிமா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அரசு பள்ளி மாணவிகளிடம் ஏன் குழந்தை திருமணம் செய்யக்கூடாது, குழந்தை திருமணம் செய்வதால் தீமைகள் என்ன, மாணவிகள் அவசியம் கல்வி பயில வேண்டும் என அறிவுரை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்குணம் பகுதிகளில் கடைகளில் பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை மாவட்ட கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்து பறிமுதல் செய்தார். இதனையடுத்து சோளிங்கர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகள், மீன் கடைகளில் வாழை இலை மற்றும் மந்தார இலையில் இறைச்சி வைத்து கட்டி விற்பனை செய்கின்றனர். இது மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் வாலாந்தரவை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் முத்தமிழ் செல்வி தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக ராமநாதபுரம் எம்எல்ஏ காதர் பாட்சா முத்துராமலிங்கம் பங்கேற்றார். அப்போது மக்கள் வாலாந்தரவை ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும், உடைச்சியார் வலசை கிராமத்தில் புதிய ரேஷன் கடை ஏற்படுத்த வேண்டும், அங்கன்வாடி கட்டிடம் மற்றும் நிழல் குடை அமைத்து தர கோரிக்கை விடுத்தனர். இதை பரிசீலனை செய்த எம்எல்ஏ காதர் பாட்சா முத்துராமலிங்கம், ரேஷன் கடை, அங்கன்வாடி, நிழல் குடை ஆகியவை உடனடியாக அமைத்து தர எம்எல்ஏ நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து மக்களின் பாராட்டை பெற்றார். கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்த மக்கள் கலந்து கொண்டார்கள், பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள். சட்டப்பேரவை உறுப்பினர் நிதியிலிருந்து அவர் வைத்த கோரிக்கையில் 2 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி தந்திருக்கின்றேன். இந்த கிராமத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டிருந்தார்கள். கண்டிப்பாக வரும் நிதியாண்டிலே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இடத்தில் கேட்டு பெற்று தருவேன் என்கிற வாக்குறுதி தந்திருக்கின்றேன். அதற்கு பின்னால் இந்த கிராமத்திற்கு அடிப்படை தேவைகளை தந்திருக்கின்றார்கள். வரக்கூடிய நிதியாண்டில் பல்வேறு துறைகளில் இருப்பதன் காரணத்தினால் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி தந்துவிட்டு பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் முன்புறம் பாரதிய ஜனதா மாவட்ட இளைஞரணி செயலாளர் மணியழகன் தலைமையில் மோடி விலையில்லா உணவகம் திறப்பு விழா நடந்தது. பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா உணவகத்தை துவக்கி வைத்து மக்களுக்கு மதிய உணவு வழங்கினார். விருத்தாசலம் பாலக்கரையில் இருந்து அவருக்கு வரவேற்பு தரப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஏழுமலை பாலிடெக்னிக்கில் 1989 முதல் 1992 ஆண்டு வரை பயின்ற மாணவர்கள் கேண்மை கூடல் என்ற தலைப்பில் புதுச்சேரி விடுதியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கூடினர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு செல்போன் இல்லாத காலத்தில் இவர்கள் படித்து முடித்திருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக வாட்ஸ்அப் குழு அமைத்து அதன் மூலம் நண்பர்களை இணைத்து இந்த கேண்மை கூடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். கடலூர், விழுப்புரம், புதுவை, சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்தும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர். 80 பேரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டதுடன் தங்களது மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதில் பலரும் பல்வேறு உயர் பொறுப்புகளில் இருந்த நிலையிலும் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தனர். அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டு உணவருந்தி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். நலிவுற்ற தங்களது சக நண்பர்களுக்கு எந்தெந்த மாதிரியான உதவிகள் செய்வது என்பது குறித்தும் முடிவுகள் எடுக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே குந்தா தூணேரி கிராமத்தில் 1944 கட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கோவில் உள்ளது. 78 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடந்தது. திருப்பதி சுவாமிஜி தலைமையில் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மற்றும் சக்தி மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. திரளான கிராம மக்கள் தரிசனம் செய்தனர். கிராம மக்கள் கலாச்சார உடை அணிந்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தொகுப்பு ஊழியர்கள் பல்கலைக்கழகத்தில் உள்ள பூமா கோயில் எதிரில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 5வது நாளாக இன்று பெண்கள் மடிப்பிச்சை கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சுமார் 12 ஆண்டுகளாக ₹5,000 சம்பளத்தில் பணிபுரிந்து வந்த இவர்களை கல்லூரி நிர்வாகம் மே மாதம் 31ஆம் தேதிக்குள் வேலையை விட கூறியுள்ளது. இதனையடுத்து தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போ வந்து நாங்க வந்து ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி போய் துணைவேந்தர பார்த்தப்ப கண்டினியூஷன் முடியுது, இந்த தொகுப்பு ஊதியத்துல தொடர உங்களை முடியாது, மே மாதம் முடிது தொகுப்பு ஊதியத்துல தொடர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வந்து அரசின் கவனத்தை ஈர்க்கறதுக்கு நாங்க வந்து 5 நாளா வந்து தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் இருந்துட்டு இருக்கோம். மடிப்பிச்சையா கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் மடிப்பிச்சை போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் உண்மையிலே நாங்க பிச்சை தான் எடுத்துக்கொண்டு இருக்கோம். இந்த 4,000 சம்பளத்தை வச்சுட்டு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. 12 வருஷம் நாங்க பொறுத்திருந்தோம். எங்கெங்கயோ போய் யார்ட்டே கேட்டோம். பஞ்சப்பாட்டவர்கள் போல எல்லாத்தையும் இழந்துட்டோம். கடைசியில கருணன் மாதிரி உயிர் தான் இருக்கு எங்கள்கிட்ட. அதையும் வேணா உங்களுக்காக கொடுக்க தயாரா இருக்கோம் சார். வேலூர் மாவட்டம் மதனாஞ்சேரி கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி தினகரன் பேர்ணாம்பட்டுக்கு 2-வீலரில் வந்தார். அப்போது ஏற்பட்ட விபத்தில் தினகரன் படுகாயம் அடைந்தார். வேலூர் CMCயில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இன்று தினகரனுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டது. அவரது 2 சிறுநீரகங்கள் கல்லீரல் ஆகியவை CMC அப்பல்லோ மருத்துவமனை மூலம் தானமாக வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வந்த பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா நிருபர்களை சந்தித்தார். தமிழ்நாடு அரசு ஊழல் செய்வதற்காக செயற்கையாக மின் தட்டுப்பாட்டை உருவாக்குகின்றனர் என்பது என் சந்தேகம் என்றார். தமிழ்நாடு இருளில் மூழ்கி போயிருக்கிறது. நிறைவேற்றி கோட்டு போன விஷயங்கள் கையில் எடுத்துக்கொண்டு மக்களிடையே ஒரு திறமையை நீங்க பரவப்பட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கிறேன். அதனால இவர்கள் எப்படியாவது அந்த துறையிலே மிகப்பெரிய அளவிலே ஊழல் செய்துவிட வேண்டும் என்கின்ற ஆசையினால் இது ஆர்டிபிஷியல் பவர் கட். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை அன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். சித்திரை மற்றும் மாசி மாதத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறாமல் சக்தி கரகம் ஜோடித்து கரகத்தில் அங்காளம்மன் இறங்கி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். நேற்று அமாவாசை என்பதால் சக்தி கரக உலா நடந்தது. அம்மனுக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பார்வதி பரமேஸ்வரர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அமாவாசை தினம் என்பதால் 1,000,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் நடந்த விபத்தில் ஒருவருக்கு வலது கை விரல்கள் நொறுங்கியது. அவரை உடனடியாக சர்வேயர் காலனியில் உள்ள தேவதாஸ் மருத்துவமனையில் சேர்த்தனர். அவருக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலாஜி மற்றும் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சதீஷ் தலைமையிலான மருத்துவ குழுவினர் இரத்த குழாய்கள் நரம்புகள் எலும்புகளை அறுவை சிகிச்சை செய்து நொறுங்கிய விரல் எலும்புகளை ஒட்ட வைத்தனர். இரத்த குழாய்களில் ரத்தம் உறையாமல் இருக்க அலோபதி மருந்துகளை பயன்படுத்துவர். புது முயற்சியாக ஆபரேஷன் செய்தவருக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்க ஆபரேஷன் செய்த விரலில் அட்டை பூச்சியை கடிக்க வைத்து ரத்தத்தை உரிய வைத்தனர். இதன்படி தினமும் 20 நிமிடம் முதல் 2 மணி நேரம் வரை தொடர்ந்து 5 நாட்களுக்கு அட்டை பூச்சி மூலம் ரத்தம் உரிய வைக்கப்பட்டது. இதனால் ரத்த ஓட்டம் சீரடைந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டவரின் உடல்நலம் முன்னேற்றம் கண்டு பூரணமாக குணமடைந்து வருகிறார். ஒரு அட்டை 10 முதல் 15 மில்லி லிட்டர் ரத்தம் உறிஞ்சும். அதன் 4 இரத்தப்பைகள் நிரம்பியதும் ரத்தம் உரிவதை நிறுத்திக் கொள்ளும். ஒருமுறை ரத்தம் உரிந்த அட்டையை மீண்டும் பயன்படுத்தாமல் வேறு ஒரு அட்டையை வைத்து ரத்தம் உறிஞ்சி சிகிச்சை அளித்து டாக்டர்கள் பாலாஜி சதீஷ் சாதனை படைத்தனர். துண்டித்த உறுப்பு சேர்ப்பதில் அட்டைக்கடி வைத்தியம் மதுரையில் பிரபலமடைந்து வருகிறது. புதுச்சேரி அரசின் புதிய தலைமைச் செயலராக ராஜீவ்வர்மா நேற்று பொறுப்பேற்றார். மாலை அவரும் முன்னாள் தலைமைச் செயலர் அஸ்வினி குமாரும் திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கலெக்டர் அலுவலகம் சென்ற தலைமைச் செயலர் ராஜீவ்வர்மா கலெக்டர் SSP மற்றும் அதிகாரிகளுடன் மாவட்டத்தில் நடக்கும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். காரைக்காலில் மே தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன நிர்வாகிகள் சங்கக்கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கினர். அப்போது ஊதியமின்றி பல மாதங்களாக சிரமப்பட்டு வரும் உள்ளாட்சித்துறை அங்கன்வாடி PRTC ரொட்டிப்பால் ஊழியர்கள்
கான்ஃபெட் அரசு பாலிடெக்னிக் ஊழியர்களுக்கு அரசு ஊதியம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். விழாவில் அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மே தின விழாவை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் நினைவு சின்னத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மே தின உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். விழாவில் பேசிய ஸ்டாலின், திமுக அரசு தொழிலாளர்களை வாழ வைக்கும் அரசாக செயல்பட்டு வருகிறது என்றார். மேலவரிகள் அண்ணா தலைமையில் வந்து ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்று ஆட்சி நடத்திய அந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஏழைகள் தொழிலாளர்கள் தோழர்கள் மனமகிழ்ச்சியோடு சிரிக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இருந்தது, இப்பவும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனை வச்சு இருக்கக்கூடிய கை ரிக்ஷாக்களை ஒழித்து அதற்கு மாற்றாக சைக்கிள் ரிக்ஷாக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும், இந்தியாவிலேயே முதல் முதலாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்ததும் திராவிட தொழிலாளர்களை வாழ்த்தக்கூடிய அரசாக மட்டுமல்ல, தொழிலாளர்களை வாழ வைக்கக்கூடிய அரசாகவும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பம்மநேந்தல் கிராமத்தில் அருள்மிகு குருநாத சுவாமி 46வது சித்திரை குரு பூஜை விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 32 மாட்டு வண்டி பந்தய வீரர்கள் பங்கேற்றனர். இதில் முதல் 4 இடங்களை பெற்ற மாட்டு வண்டி பந்தய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் பியூட்டி பார்லர் நடத்தி வருபவர் லட்சுமி அதே இடத்தில் தையல் தொழிலும் செய்து வருகிறார். கடந்த மாதம் 9ஆம் தேதி இங்கு வந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தொண்டு நிறுவனத்தில் இருந்து வருவதாக கூறியுள்ளார். ஆதரவற்றோருக்கு வழங்க அதிக அளவில் துணிகள் தைக்க வேண்டும், அதற்கு ஆர்டர் கொடுக்க எங்கள் நிறுவன உரிமையாளர் வர உள்ளார். அவருக்கு அதிக நகை அணிந்து ஆடம்பரமாக இருப்பது பிடிக்காது எனவும் கூறியுள்ளார். லட்சுமி தனது தாலிச்செயின் உள்ளிட்ட 10 பவுன் நகைகளை கழற்றி வரவேற்பறை மேஜை டிராயரில் வைத்து பூட்டினார். பின்னர் அப்பெண் லட்சுமியிடம் ஒரு துணியை கொடுத்து தைக்குமாறு கூறினார். அவர் துணி தைக்க துவங்கியதும் தொண்டு நிறுவன நிர்வாகியை அழைத்து வருவதாக கூறிவிட்டு சென்ற பெண் மீண்டும் கடைக்கு திரும்பவில்லை. சந்தேகமடைந்த லட்சுமி டிராயரை திறந்து பார்த்தபோது நகைகள் காணாமல் போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் சிசிடிவி பதிவுகளை வைத்து அந்த பெண்ணை தேடி வந்தனர். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர் ஆந்திர மாநிலம் கடப்பாவைச் சேர்ந்த பட்டதாரி பெண் டெய்சி மார்ட்டின். கடந்த 7 ஆண்டுகளாக சென்னையில் தங்கி தமிழகம் புதுச்சேரியில் பல இடங்களில் நூதன திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். டெய்சி மீது ஆந்திராவில் 20 வழக்குகள், தமிழகத்தில் 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. 10 சவரன் நகையை மீட்ட போலீசார் டெய்சி மார்ட்டினை சிறையில் அடைத்தனர். தஞ்சையை அடுத்த களிமேட்டில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தேர் திருவிழாவில் மின்சாரம் பாய்ந்து 11 பேர் இறந்தனர். 9 பேர் படுகாயமடைந்தனர். வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் குமார் ஜெயின் தலைமையில் தமிழக முதல்வர் ஒரு நபர் குழு அமைத்தார். அந்த குழு நேற்று விசாரணையை துவக்கியது. களிமேடு பகுதிக்கு சென்று விபத்து நடைபெற்ற தேரினை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விசாரணை மேற்கொண்டது. இன்று 2வது நாளாக தேரினை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து பின்பு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. திருப்பத்தூர் அருகே கலைஞர் நகரைச் சேர்ந்த வாலிபர்களுக்கும் டிஎம்சி காலனியைச் சேர்ந்த வாலிபர்களுக்கும் இடையே முன்விரோதம் இருந்தது. நேற்று கலைஞர் நகரில் திருவிழா நடந்தது. அப்போது இருதரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. டிஎம்சி காலனியைச் சேர்ந்த சிலர் கலைஞர் நகரைச் சேர்ந்த 22 வயது முகிலனை தாக்கினர். முகிலனுக்கு காயம் ஏற்பட்டது. முகிலனை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். ஆனால் ஆத்திரம் தீராத மர்ம நபர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் முகிலனை ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து தப்பியது. இதைக் கண்டு மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள் மற்றும் மக்கள் ஓடினர். திருப்பத்தூர் போலீசார் முகிலனின் உடலை வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முகிலனின் தரப்பினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்காப்பு கலையான சிலம்ப கலையை பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு சிலம்ப விளையாட்டுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கியது. இதனை பாராட்டி தஞ்சாவூர் ஸ்டார் குளோபல் ஸ்போர்ட்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி நடந்தது. இதில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 2 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி சாதனை முயற்சியை மேற்கொண்டனர். சாதனையில் ஈடுபட்ட மாணவர்களை பெற்றோர் உற்சாகப்படுத்தினர். திருக்கோவிலூர் நாடோப்பனசை அறக்கட்டளையின் நாற்று அமைப்பின் சார்பில் இயற்கை விவசாயிகளின் உணவு திருவிழா திருக்கோவிலூர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடந்தது.
பெருநிலைக்கிழார் முரளி, நகராட்சி தலைவர் முருகன் கருத்தரங்கை துவக்கி வைத்தனர். தஞ்சாவூர் சித்தர் ஆசிரமம் நிறுவன தலைவர் சித்தர் நஞ்சிலா உணவு நலமான வாழ்வு என்ற தலைப்பிலும், சேலம் சிவா எளிமையான வாழ்வியல் வழிகாட்டுதல் குறித்து பேசினார். பல்வேறு மரபு அரிசி ரகங்கள், சிறுதானியங்கள், நாட்டு காய்கறி ரகங்கள், விதைகள், கீரைகள், பயிறு வகைகள் இவற்றில் செய்யப்பட்ட சுவை மிகுந்த உணவு வகைகள், சிறுவர்கள் விளையாடுவதற்கான பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. பாரம்பரிய அரிசி ரகங்களால் சமைக்கப்பட்ட உணவுகள் கண்காட்சிக்கு வந்தோருக்கு வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் வள்ளிமலை கிராமத்தில் மேல்பாடி ஊராட்சி கிராம சபா கூட்டம் தலைவர் நித்யானந்தம் தலைமையில் நடந்தது. அமைச்சர் துரைமுருகன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். எல்லா துறையிலும் காலி இடங்கள் இருக்கு. நீர்வளத்துறையிலேயே ஆயிரக்கணக்கான இடங்கள் காலி இருக்கு. 10 வருடத்தில் யாரையும் நியமிக்கவே இல்லை. எனவே வீட்டுக்கு போன போனா இடம் காலியாக இருக்கும். இதை நியமிக்கிறதுக்குன்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான பணம் வேணும். நாங்கள் சர்க்காரோடு போராடி கொண்டிருக்கிறோம். திருவெண்ணை நல்லூர் அடுத்துள்ள ஏனாதிமங்கலம் கிராமத்தில் மே தின தொழிலாளர் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் மோகன் தலைமை தாங்கினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினார். நாங்கெல்லாம் இன்னாதான் பேசினாலும் கடைசியில் நிறைவேற்றி தர வேண்டியவர்கள் யாரு? ஆட்சித்தலைவர்கள் தான், இங்க இருக்கிற அரசு துறை அதிகாரிகள் தான், அவர்கள் தான் செய்து தரணும். இப்ப இந்த ஏனாதிமங்கலத்துல பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நம்ம படிக்கிறது காலேஜில் இப்ப டவுன் பஸ்ல போறோம், நாங்க ஓஸ்ல போறோம்னு. இந்த மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்கணும்னு கொண்டாந்தவரே நம்முடைய தமிழக முதலமைச்சர். கரூர் மாவட்டம் குளித்தலை ஒன்றியம் வதியம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேலக்குரப்பாளையம் விநாயகர் கோவில் அருகில் மே தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கலெக்டர் பிரபுசங்கர் அரசின் வளர்ச்சித் திட்டங்கள், செயல்பாடுகள் மற்றும் பயன்பாடு குறித்து பொதுமக்களிடம் சிறப்புரையாற்றினார். மேலும் 18 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக திருமணம் செய்யக்கூடாது என மக்களிடம் வேண்டிக் கேட்டுக் கொண்டார். குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம், மாவட்ட ஊராட்சிக் குழு உறுப்பினர் தேன்மொழி தியாகராஜன், வருவாய் கோட்டாட்சியர் புஷ்பா தேவி, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை கலெக்டர் பெற்றுக் கொண்டார். வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் தெய்வ சேக்கழார் விழா நடைபெற்றது. ஆலய செயலாளர் சுரேஷ்குமார், தலைமை அர்ச்சகர் பாஸ்கர சிவம் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இன்றைய இளைஞர்கள் ஒழுக்க நெறியில் நிற்பதில்லை என்ற தலைப்பில் வழக்காடுமன்றம் நடந்தது. சேக்கழாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனைகள் நடந்தது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.